வேறொருவருக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் 5.5 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்த வழக்கில் அதிமுக பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமமுக கட்சியைச் சார்ந்த அவரது மகன் தலைமறைவாக இருக்கிறார். மோசடி நடந்தது எப்படி? போலி ஆவணங்கள் மூலம் வேறொருவருக்கு சொந்தமான நிலத்தை விற்ற வழக்கில் தாம்பரம் கூட்டுறவு கட்டட சங்கத்தின் தலைவர் மாணிக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எப்படி நடந்தது இந்த நில மோசடி? சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூரை சேர்ந்தவர் 60 வயதான மாணிக்கம். இவர் அதிமுகவில் தாம்பரம் நகர பொருளாளராக இருந்தவர். தற்போது தாம்பரம் நகர கூட்டுறவு கட்டிட சங்கத்தின் தலைவராக உள்ளார். இவரது மகன் 40 வயதான எட்வின் அமமுக கட்சியின் தாம்பரம் பகுதியில் நிர்வாகியாக உள்ளார். மாணிக்கம், அவரது மகன் எட்வின், மாணிக்கத்தின் மருமகன் குமார், மைத்துனர் மணி ஆகியோரும் அதே பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவரும் சேர்ந்து இரும்புலியூர் சர்ச் அருகில் உள்ள 1 ஏக்கர் 80 சென்ட் நிலத்தை விற்க முற்பட்டனர். கோவையைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபரின் மனைவியிடம் அந்த நிலத்தை 5.5 கோடி ரூபாய்க்கு இவர்கள் விற்றுள்ளனர். நிலத்தை வாங்கியவர்கள் வேலியமைக்க முற்பட்ட போதுதான் அந்த நிலத்திற்கு இரு தரப்பினர் உரிமை கோரி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருப்பது அம்பலமானது. இதையடுத்து நிலம் வாங்கிய கோவை நபர் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசாரின் விசாரணையில் மாணிக்கம், எட்வின் மற்றும் பிற நபர்கள் போலி ஆவணங்கள் மூலம் அந்த நிலத்தை விற்றது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணிக்கம், மணி, குமார், முத்து ஆகிய 4 நபர்களை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள அமமுக பிரமுகர் எட்வினை தேடி வருகின்றனர்.